வணக்கம். கே தினகர் வீடியோ கதம்பம் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மூவி மிரருங்கிற நிகழ்ச்சியில் சினிமா பற்றின வெவ்வேறு பகுதிகளை பற்றி நம்ம என்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் வச்சு நம்ம சிலது ரிசர்ச் பண்ணி சிலதை உங்களுக்கு உதவியான பல விஷயங்களும் இது வரைக்கும் பேசியிருக்கோம். நீங்கள் இந்த சேனலை ரொம்ப விரும்பி பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம மூவி மிரர் நிகழ்ச்சிக்கு இப்போ போகலாமா? இந்த மூவி மிரரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோட்லேயோ அதுக்கு நம்ம வரிசையாக சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வழியில் போனீங்கன்னா சினிமா ஈஸியாக உங்களுக்கு ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும்னு சில டிப்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வாரம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் ஒரு சினிமாவில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க, மூணு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஓடலை, ஆனால் என்னமோ அதிர்ஷ்டம் அந்த படம் ஓடலைனாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்குது. ஸோ அதுவே ஒரு அதிர்ஷ்டம். அந்த காலத்தில் ஒரு படம் ஃபெயிலியூர் ஆனால் அடுத்த படம் கிடைக்கவே கிடைக்காது, ஃபெயிலியூர் டைரக்டர்னு அவரை முத்திரை குத்திடுவாங்க. ஒரு பாட்டு எழுதி ஒரு பாட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா அவர் பாடலாசிரியர் வந்து ராசி இல்லாதேன்றுவாங்க. ஒரு நடிகர் நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா ராசி இல்லாத நடிகர்ம்பாங்க. இது அந்த காலத்தில் இருந்த வழக்கம், இப்போ அது இல்லை. ரெண்டு படம் வந்து மூணு படம் டைரக்ட் பண்ணி அதில் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு, ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலைனாலும் மறுபடியும் அந்த ப்ரொடியூசர் யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு டைரெக்ஷன் கொடுக்குறாரு, அது ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கதையை பண்ணிக்கிட்டு, அந்த கதைக்கு எனக்கு நயன்தாரா கிடைக்கணும், எனக்கு யோகி பாபு வேணும், இல்லைனா எனக்கு வந்து ரஜினிகாந்துக்கு வேணும், இல்லைனா அஜித் விஜய் தான் வேணும் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, அதுக்கு யாரோ ஒரு சின்ன ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் உடனே அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, அவங்களால அந்த டேட் வாங்க முடியாது அந்த நடிகர்கிட்ட. உதாரணமாக வெளியூர்லேருந்து ஒருத்தர் ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபா பணம் எடுத்துகிட்டு வர்றார், படம் எடுக்குது. இந்த ப்ரொடியூசர் எப்படியாவது அந்த டைரக்டருக்கு அறிமுகமான உடனே, சார் நான் வேண்டாம் யோகி பாபு டேட் வாங்கிடுறேன், நான் வேண்டாம் இவங்க அஜித்திட்ட பேசுகிறேன், எனக்கு அஜித் ஒரு ஃப்ரெண்ட் மூலம் தெரியும், அல்லது நான் விஜய்கிட்ட நான் பேசி என்னால் டேட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்ல ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்குது. ஸோ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, நம்புகிறாரு, ஏன்னா அவருக்கு இந்த தொழில் புதுசு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சினிமாவில் ரொம்ப வருஷமாக அவர் இருக்கார், உண்மையாக இருக்கும் போல் இருக்குன்னு நம்பி, அந்த டைரக்டர் நம்பி, அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்டை போய் மீட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சார் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் போட்டால் அது 1.5 கோடியில் முடிக்க முடியாது சார், யோகி பாபு போட்டால் இன்னும் ஒரு 1 கோடி கூட்டணும், நயன்தாரா கெஸ்ட் அப்பியரன்ஸ்னால் அதுக்கு ஒரு 2 கோடி கூட. இப்படியே வந்தது 1.5 கோடியில் படம் எடுக்க வந்த ப்ரொடியூசர், காலப்போக்கில் அது 2.5 கோடி 3.5 கோடி 4.5 கோடின்னு ஆகுது. அதில் பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைரக்டருக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ கிடையாது, அவர் நடிகர்களை நம்பி தான் இருக்கார். அந்த நடிகர்கள்ட்ட போய் நீங்கள் கதை சொல்ல போனால் நீ என்ன படம் பண்ணியிருக்கன்னு கேட்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக இருந்தால் தான் உள்ளே நுழைஞ்சு கதையே கேட்பாங்க. நீங்கள் உங்கள் படமே ஓடலை, ரெண்டு படம் ஃபெயிலியூர் ஆச்சு, இல்லை அந்த அப்படி ஒரு படம் வந்தது அந்த நடிகனுக்கு தெரியலன்னா எப்படி உங்களை கூப்பிட்டு கதை கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போகிறீங்க, இமான்ட்டியோ அனிருத்துட்டியோ யார்ட்டியோ போகிறீங்க, இதுக்கு முன்னால் என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த படத்து பேரே உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா அது நீங்களே பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்ட படம், நம்ம அவ்வளோ மோசமான படமாக இருக்கும், அல்லது ப்ரொடியூசரை உங்களை சாவடிச்சிருக்காருன்னு ஒரு பொய் சொல்லுவீங்க, இல்லை ப்ரொடியூசர் என்ன இந்த டைரக்டர் சாவடிச்சிட்டான்னு ஒரு கேவலமான படமாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு உதாரணமாக சொல்லிவிட்டு அந்த சினிமா துறைக்குள்ளே வர முடியாது, ஏன்னா ப்ரெசிடென்ட்டுன்னு சொல்லுவோம், அது சக்ஸஸ் ஆகலை இந்த படம், ஃபெயிலியூர். அப்போ நீங்கள் வர இந்த ஃபெயிலியூர் லிஸ்ட், ஒரு ஃபெயிலியரான படத்துக்கு நீங்கள் டைரக்டர், இல்லை வெளிவராத ஒரு படத்துக்கு டைரக்டர், பெரிய சக்ஸஸ் கொடுக்காத ஒரு டைரக்டர். உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு பெரிய கேமராமேனோ வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த படமும் அது மாதிரி நின்றுமோ, இந்த படத்துலேயும் நமக்கு வர்ற சம்பளம் வராமல் போயிடுமோ, இந்த டைரக்டரை நம்பி இறங்கலாமான்னு யோசிப்பாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ஒரு பட்ஜெட்டை, நீங்கள் ஒரு பெரிய நடிகருக்குரிய பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு கதை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேர், என்னுடைய ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 50 பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு கதையை பண்ணிக்கிட்டு இது எவ்வளோ பட்ஜெட், 2.5 கோடி 3.5 கோடி, யார் தருவா அவங்களுக்கு 2.5 கோடி 3.5 கோடி, எவன் கொடுப்பான், நீங்களே சொந்தமாக சொத்து இருந்து விற்றா கூட அந்த சொத்து அழிஞ்சு போகும். யாருமே அப்படியெல்லாம் உங்களை நம்பி, யாரோ ஒரு தெரியாத ஆளை நம்பி ஒரு 3.5 கோடி 2 கோடியெல்லாம் கொடுக்க மாட்டான். ஒரு உதாரணமாக சொன்னால் உங்களுக்கு புரியும், ரைட்டராக ஒரு ஆழமான ஒரு இடம் இருக்குது, ஒரு கடலோ ஒரு நீச்சல் அடித்து அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு ஏரியோ ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு ஆழமான ஆறு இருக்குது ஏதோ ரொம்ப ஆழம், அந்த ஏரியாவுக்கு அந்த ஊரை பற்றி தெரியாத ஒருத்தன் வாரான், அந்த பக்கம் அவன் போகணும்,
அதில் முதலை இருக்கா, இல்லை என்ன இருக்குது அந்த ஏரியில், இல்லை ஏதாவது பாம்பு இருக்கா, இல்லை எவ்வளோ ஆழம் ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தன் வரான். அவன் தான் ப்ரொடியூசர். அவன் வந்து உங்களை நம்பி வரான். நீங்கள் உங்களை எப்படி நம்புகிறானே, இந்த ஊரில் இருக்காரு, இந்த ஏரி எவ்வளோ ஆழம், இதில் முதலை இருக்கா, இந்த ஏரியாவில் அங்கே போனால் அந்த காட்டுக்குள்ளே பாம்பு இருக்கான்னு அவருக்கு தெரியணும், உங்களை நம்பி வரான். நீங்கள் அவனையும் இறக்கி உள்ளே இறங்கி முதல்ல கடித்த உடனே, என்னப்பா காலை கடிக்குதுன்னு, ஆமாம் சார் என்னையும் தான் கடிக்குது முதல்ல, இதில் முதல்ல இருக்குது சார், எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு அவனையும் கொண்டு நீங்களும் செத்துருவீங்க. இல்லைன்னா காட்டுக்குள்ளே போனவொடனே எங்கள் ஒரு மலை இது இருக்கும், ஒரு புலி இருக்கும், ஏன்ப்பா புலி இருக்கிற காடுன்னு சொல்லலையப்பா சார், எனக்கே இப்போ தான் தெரியும், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புலிகிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கு மாமிசம் ஆகிடுவோம். அப்படி தான் இருக்குது நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி. நீங்கள் இருக்கும் துறையில் ஒரு ஆளுமை இல்லாமல் அதை நல்ல அழுத்தமாக தெரிஞ்சுக்காமல் ஒரு ப்ரொடியூசரை உங்களை நம்பி வர்றவரை, ஒரு குழந்தை உங்கள் கையை நம்பி வர்ற மாதிரி, அந்த குழந்தை ஒரு திருவிழாவில் தொலைஞ்சு போச்சுன்னா அது உங்களை நம்பி அப்பான்ட்டு அழுகும்போது, அம்மானு அழும்போது அதை கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் ஒரு ப்ராப்பரான இடத்துல ஒப்படைக்கிறவன் தான் ஒரு நல்ல ஒரு மனிதன் அர்த்தம். உங்களுக்கே அந்த தொழிலில் யாரையும் தெரியாது, நீங்களும் அந்த பெரிய சக்ஸஸ் ஆகாமல் அந்த ப்ரொடியூசரை இறக்கி அவரை நஷ்டப்படுத்தினீங்கன்னா அந்த படம் எடுக்கிற தொழில் அழிஞ்சு போகும். அதனால தான் சினிமா துறையில் வரும்போது எல்லோரும் ஒரு பெரிய கோடீஸ்வரம் கூட வெளிநாடுகள்லையோ வெளியூர்லேயோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே வெளிநாட்டில் அமெரிக்காவிலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரம் இருக்கான், சினிமான்னா வேண்டாங்கிறான். ஒரு சினிமாவில் நஷ்டப்பட்டாலும் பயம் இல்லை, அவனுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் வேண்டாங்க சினிமா. யாருமே உண்மையாக இல்லை, எல்லாம் ஏமாத்திடுறாங்க, எல்லோரும் ஒரு கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க, தப்பான கணக்கு கொடுக்குறாங்க, எனக்கு இந்த தொழில் தெரியலன்னு என்னை ஏமாத்திடுறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப வருஷமாக அந்த தொண்டு தொட்டு இந்த தொழில் இந்த குற்றச்சாட்டு கேட்குறேன். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பணத்தை ஒரு ப்ரொடியூசர் நம்பி உங்களை நம்பி ஒரு பணத்தை முதலீடு போடுறாருன்னா முதல்ல சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ண பழகணும். நீங்கள்லாம் 1.5 கோடி 2 கோடியெல்லாம் படம் பண்ணுற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு வியாபாரம் இல்லை இன்றைக்கி. ஓடிடியில் தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக முடியாது. ஓடிடியில் கொடுக்குறதா இருந்தால் ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்பான், டைரக்டர் யாருன்னு கேட்பான். ஸோ நீங்கள் ஒரு 50, நீங்கள் கேட்கலாம் பேங்கிட்ட சார் 1.5 கோடி வச்சுட்டு படம் பண்ண, 50 லட்சத்தை வச்சுட்டு படம் பண்ண முடியும், முடியும். உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். உங்களால் கோடிக்கணக்கில் தான் படம் பண்ண முடியணும். இவர் அன்ஃபிட் ஃபார் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அஸ் எ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். கோலி சோடா, காக்கா முட்டை, ஒருதலை ராகம், இப்போ டூலெட், இந்த படம்லாம் பெரிய 50 கோடி 100 கோடியில் ஆரம்பித்த படம் இல்லை, ஆனால் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஆரம்பித்த படம். ரஜினிகாந்தே நடிச்சு லிங்கா போல, ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாங்க காக்கா முட்டை, அது கோலி சோடா, அல்லது ஒரு டூலெட், ஒருதலை ராகம், இதெல்லாம் சின்ன பட்ஜெட். 16 வயதில் அந்த காலத்தில் ஒரு 6 லட்சம் 7 லட்சத்தில் எடுத்த படம்னு டைரக்டர் சொல்லிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் உங்கள் கதையும் அதுக்கு சரியான நடிகர்களும் இருக்கும்போது வியாபாரத்தை பற்றி அது விற்காதுன்னு சொல்லி பயப்படுறீங்களே, நீங்கள் 1.5 கோடியில் எடுத்தால் மட்டும் வித்துருமா, 2.5 கோடியில் எடுத்தால் வித்துருமா, விற்காது. அவ்வளோ பெரிய மாஸ்டருங்கிற படம், அவ்வளோ பெரிய விஜய் நடித்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், கொஞ்சம் நாளில் தியேட்டரில் சரியாக ரிலீஸ் ஆகி அது சரியாக வியாபாரம் ஆகலை, பெரிய வருமானம் இல்லைன்னா ஓடிடிக்கு வந்துருச்சு. இப்போ விஜயை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் படம் பண்ண முடியுமா, முடியும். ஆக நீங்கள் நான் சொல்கிறத தயவுசெய்து கேளுங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரியோ அப்பா மாதிரியோ ஒரு ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறேன், வரக்கூடிய சினிமாவில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ண பழகுங்க. ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரியோ ஏதோ ஒன்று ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாம், சின்ன பட்ஜெட். ஷார்ட் ஃபில்மில் கூட நீங்கள் 2 லட்சம் செலவழிக்கிறேன், 3 லட்சம் செலவழிக்கிறேன், 10 நாள் எடுக்கிறேன்னு சொல்கிறது எந்த பொறுத்த மட்டும் ரொம்ப முட்டாள்தனம். ஒரு ஷார்ட் ஃபில்ம்ங்கிறது ஒரு நாள் எடுக்கணும், ஒரு 1/2 ஹவர்னால் 2 நாள் எடுக்கலாம், அது ஒரு 40,000 50,000 தான் அதிகபட்சம் செலவாகணும். நீங்கள் ஊதாரித்தனமாக கண்மூடித்தனமாக விவரம் தெரியாமல் யாராவது செலவு பண்ணுறான்னு அதை நம்பி அவனையும் இழுத்து விட்டு நீங்கள் அழியக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு படத்துக்கு மிகப்பெரிய நடிகர்கள் நமக்கு கிடைக்க மாட்டான், நமக்கு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் கிடைக்க மாட்டான். நம்மளை நம்ம உணர்ந்துட்டு ஒரு சாதாரண சின்ன அருமையான அந்த கதை ஜெயிக்கணும், வித்தியாசமான கதை, அதில் புதுமுகம் நடித்தாலும் அது ஓடணும், ஒரு அழுத்தமான கதையை தேர்ந்தெடுத்து, இல்லை ஒரு அருமையான நாவலை தேர்ந்தெடுத்து சின்ன பட்ஜெட்டில் ஒரு 50 லட்சம் தான் அது படத்துக்கு செலவாகணும், அதுக்கு மேலே பேராசப்படாமல் அதை ப்ரொடியூசர்கிட்ட சார் ஒரு சின்ன பட்ஜெட்டில் 50 லட்சத்தில் வேண்டாம் சார், இது 1.5 கோடியில் பண்ணுவோன்னு அவர் சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்கிடக்கூடாது. இதில் என்ன தப்பு வருதுன்னா, அவர் ப்ரொடியூசரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்ட்டாரான். உடனே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அந்த கேமராமேனும் அந்த டைரக்டரை கூப்பிட்டு, எங்க அவர் தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்ட்டார்ல, ஏன் நீங்கள் வேகமாக எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுங்க, அப்போ தான் நமக்கெல்லாம் சம்பாதிக்க முடியும். நாங்களும் நடந்த நிகழ்ச்சி, என்னுடைய நெருங்கிய நண்பர் சொன்னார், அப்போ நீங்கள் எதுக்குங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். நீங்கள் ஒரு டைரக்டர் தானே, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரும் கேமராமேன் வந்து ரொம்ப நாள் இந்த படத்தை இழுங்க, அவனுக்கு சினிமா தெரியாது, அப்போ தான் நமக்கு நல்ல வருமானம் வரும்னு சொல்லும்போது உன்னை நம்பி தானே அந்த ப்ரொடியூசர் வந்தார். நீ அவரையெல்லாம் காப்பாற்றணும்,
சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டெய்லி வருமானம் வருதுன்ட்டு அது சினிமாவினுடைய ஒரு தப்பான ஒரு நோக்கம். அதாவது 45 நாள் நடக்க வேண்டிய ஷூட்டிங்கை 67 நாள் நடத்த அவங்க எல்லாருக்குமே பேமெண்ட் கூடும் இல்லையா, பேட்டாவிலேருந்து எல்லாம் கூடும். அதுக்காக வேணும்ன்ட்டு என்ன பண்ணுறது, ஒரு நாளில் எடுக்க வேண்டிய சீனை 4 நாள் எடுக்கிறது, ஒரு சாங்கை வந்து 5 நாளில் எடுத்தால் அது 15 நாள் ஆக்குறது, ஒரு ஃபைட்டை ஒரு 4 நாளில் எடுக்கிறத 1 வாரம் 10 நாள் ஆக்குறது. இது வந்து தப்பான ஆட்கள் இந்த சினிமா துறையில் வந்து ஒரு ப்ரொடியூசர்ட்டிருந்து அந்த படம் முடிகிறதுக்குள்ளே நம்ம வீடு வாங்கிடணும், நம்ம செட்டில் ஆகிடணும், அவன் இருந்தால் என்ன செத்தா என்னங்கிற மென்டாலிட்டி எல்லா ஃபீல்டிலையும் இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடா, இந்தியன் ஃபீல்டில் இது இருக்குது, நமக்கு ஃபாரினை பற்றி தெரியாது. சினிமா துறையில் நம்பி வந்துட்டானா தான், அப்பாவியாக இருந்தால் செத்தான். ஒரு ஏவிஎம் மாதிரி, ஒரு விஜயவாகினி மாதிரி, ஒரு பெரிய படம் எடுத்த நிறுவனத்தில் போய் நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நெட்ஒர்க் இருக்குது. ஆனால் ஒரு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வரான், எங்கேருந்தோ வெளியூர்லேருந்து வாரான்னா, வெளிநாட்டிலேருந்து வந்தவனே இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அழிச்சிருக்கு. கோடிக்கணக்கில் படம் போட ரெடியாக இருந்த ஒருத்தனை, ஒரு அவனெல்லாம் வந்து இங்கே வந்து தப்பான டெக்னீஷியன்ஸ், வெறும் பணத்துக்காக நல்ல கதை பண்ணாமல் ஊதாரித்தனம் பண்ணி தேவையில்லாமல் அவனை அழிச்சிருக்கு. நீங்கள் மைனூட்டாக கவனித்து பாருங்கள், சில படங்களில் தேவையில்லாமல் ஃபாரினில் ஒரு சாங் எடுப்பாங்க. அது எந்த படம்னு நான் சொல்ல தயாரில்லை, அந்த நடிகர் யாருன்னு நான் சொல்ல தயாரில்லை. சொன்னால் தப்பாக வரும். இந்த நேரத்தில் ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறார், அந்த படம் வழக்கமான ஒரு படத்தை விட 25 லட்சம் ரூபா லாபத்துக்கு அந்த படம் வியாபாரம் ஆகிடுச்சு. அந்த நடிகருக்கு தெரியுது, அவர் சம்பளம் கொடுத்துட்டாங்க, அந்த நடிகருக்கு தெரியுது இவங்களுக்கு நியாயமான சம்பளத்துக்கு மேலே 25 லட்சம் ரூபா லாபம் கிடச்சிருக்குன்னு தெரியுது. உடனே என் படத்தில், என் சொந்த படத்தில் கூட எனக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடியல, இவனுக்கு 25 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கிறதா, நான் என்ன அவனை அழிக்கிறான் பாருன்னு சொல்லி அந்த டைரக்டரை கூப்பிட்டு ஒரு சாங்கை மட்டும், அந்த ஹீரோ ஹீரோயினோட பாடுற சாங்கை வெளிநாட்டில் போடுன்ட்டார். படம் முடிய போகுது, அந்த கதைப்படி அந்த சாங் வெளிநாட்டில் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. வேணும்னா இங்கே போய் பிருந்தாவனில் எடுக்கலாம், மைசூர் பக்கம், இல்லை காஷ்மீர் குலு மணாலியை போய் எடுக்கலாம், இல்லைன்னா கொடைக்கானலில் எடுக்கலாம், ஊட்டியில் எடுக்கலாம், இல்லை அங்கே ஏதாவது கன்னியாகுமரியில் போய் ஒரு பீச் ஓரமாக எடுக்கலாம். சத்தியமாக அந்த கதைக்கு, அந்த பாட்டுக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு இமேஜினேஷன் சாங், ஒரு கற்பனையாக ஒரு டூயட் பாடுறவங்க கட்டாயம் ஃபாரினில் தான் போய் பாடணும்னு யார் சொன்னது? அப்போ படம் முடிகிற நேரத்தில் ப்ரொடியூசர் சந்தோஷமாக இருக்கார், இந்த படத்தில் எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரே அவங்க அப்பாவே சினிமா துறையில் இருந்தவர். இப்போ அந்த ஒரு சாங்கில் அந்த 25 லட்சம் ரூபா காலி, அந்த ப்ரொடியூசருடைய லாபம் 25 லட்சமும் போய் அதுக்கப்புறம் 25 லட்சமும் காலி. ஏன்னா அந்த ஃபாரினில் போய் தங்குற செலவு, இவ்வளோ பேருக்கு ஃப்ளைட் சார்ஜு, அந்த ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயின், ஹீரோயின் கூட 6 பேர், ஹீரோ கூட 4 பேர், இப்படி போய் அந்த ப்ரொடியூசர் அழிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரொடியூசர் ஹெவி லாஸ். படம் சக்ஸஸ், இந்த தமிழ் திரையுலகில் இல்லை இந்தியன் சினிமா உலகில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷண்ட் செத்துருவான். டாக்டர் வெளியில் வந்து சக்ஸஸ் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு வெளியில் வருவார், ஆனால் உள்ளே போய் பார்த்தா பேஷண்ட் இஸ் டெட். அவர் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு, பட் பேஷண்ட் பொழைச்சா தானே சக்ஸஸ்ஸு. அதான் தமிழ் சினிமாவனுடைய நிலைமை இன்றைக்கி. சார் படம் நல்லா ஓடுது சார், பிரமாதமாக இருக்குது சார், ஆனால் ப்ரொடியூசர் தூக்கில் தூங்குவான். சார் படம் பெரிய சக்ஸஸ், அந்த ஊர்லாம் நல்ல கலெக்ஷன், அது அந்த ரசிகனுக்கு என்று சொல்கிறது அந்த நடிகனுக்கு தான் பெருமை, அந்த நடிகனுக்கு தான் பணம் கூடும் அடுத்த படத்தில். ஆனால் பாவம் அந்த ப்ரொடியூசர்னு ஒரு ஏழை ஜீவன் இருப்பார், அந்த டைரக்டரும் செட்டில் ஆகிடுவான், கேமராமேனும் செட்டில் ஆகிடுவான், நடிகனும் செட்டில் ஆகிடுவான். அந்த ஏழை ப்ரொடியூசர் ஒருத்தர் வட்டிக்கு வாங்கி அதை வாங்கி கஷ்டப்பட்டு அவர் தூக்கில் தூங்குவார். இந்த இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கே ராஜன் சார் இந்த மாதிரி சினிமா துறையில் இந்த ப்ரொடியூசர்கள்லாம் புலம்புறது, அதுதானே நீங்கள் சொல்கிறீங்க, புதுசாக என்ன சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், அதை மைன்யூட்டாக கவனிங்க. வெறுமனை நான் ப்ரொடியூசர்ஸ் வந்து பண்ணுறது தப்பு, இவங்கள்லாம் தப்பு, ப்ரொடியூசர் ரைட்டுன்னு நான் சொல்லலை, ப்ரொடியூசர்கள்ட்டையும் தவறு இருக்குது. ஒரு தப்பான ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறீங்க, கதை அறிவு இல்லை. ஒரு தப்பான டைரக்டரை தேர்ந்தெடுக்கிறீங்க, டெக்னீஷியனை பற்றின அறிவு இல்லை. ஒரு தப்பான மற்ற டெக்னீஷியனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க டைரக்டர் சொன்னான்னு, ஒரு அவசரப்பட்டு உடனே அந்த டைரக்டர் அவசரப்பட்டு சீக்கிரம் கதையை முடிங்கிறீங்க, இல்லை அவன் என்ன சீன் சொன்னாலும் நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க அவன் பாப்புலாரிட்டிக்கு பயந்து, அப்புறம் எப்படி படம் ஓடும்? ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சு சார் ஒரு டைரக்டருக்குன்னு வைங்க, அவர் கொட்டாய் விட்டால் கூட நல்லா இருக்குது சார் அந்த சீன், முதல் சீனில் ஹீரோ கொட்டாய் விடுறான்னு ஷூட்டிங் போயிடுவீங்க. ப்ரொடியூசர்கள் மேலேயும் தவறு இருக்குது. ஒரு படத்தை ஒருத்தன் சக்ஸஸ் பண்ணிட்டான் ஒரு டைரக்டர்னா, அவன் வாழ்க்கை பூரா எல்லா படத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியவே முடியாது. அது ராஜ்கபூருக்கே முடியல, குருத்தத்துக்கே முடியல, அனானப்பட்ட ஸ்ரீதருக்கே முடியல, பாலச்சந்தருக்கு முடியல, பாரதி ராஜாவுக்கு முடியல, பாக்கியராஜுக்கு முடியல, மகேந்திரனுக்கு முடியல, பாலு மகேந்திராவுக்கு முடியல, உங்களுக்கு எப்படி முடியும்?
ஒரு வருஷத்தில் நீங்கள் ஆயுள் காலம் முறை 30 படம்னு 30 படமாக ஓடும் ஓடாது, அதில் ஒரு 5 படம் ஓடும். அந்த 5 படத்து புகழை வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையை சொல்கிறேன் கேளுங்க, ஒரு பெரிய ஆச்சரியம் நீங்கள் மைனூட்டாக கவனிச்சிங்கன்னா, இந்த தமிழ் படத்தில் மிகப்பெரிய இயக்குனர் அப்படின்னு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 5 பேர் டைரக்ட் பண்ண படத்தை நீங்கள் லிஸ்ட் எடுங்க, யாருன்னு நான் இப்போ சொல்ல தயாரில்லை. அந்த டைரக்டர்களை எடுங்க, 2 படம் சக்ஸஸ் ஆகிருக்கும், 3 படம் சக்ஸஸ் ஆகிருக்கும். அவங்க எடுத்த 15 படத்தில் 13 படம் அவுட்டு, 13 படம் அவுட்டு, 2 படம் ஓடி இருக்கல, 3 படம். இதை வச்சு அந்த கார் வைம்பாங்கள அந்த அந்த இதில் ரிஃப்ளெக்ஷன், அந்த படம் சக்ஸஸ், அதையே சொல்லி சொல்லி அவங்க சர்வை பண்ணி இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குமே ஒழிய, ஒரிஜினலாக பார்த்தா அவங்களால 13 படம் சக்ஸஸ் பண்ணிட்ட கூட 10 படம் கூட சக்ஸஸ் இல்லை. அதுக்கு நான் எனக்கு உதாரணம் நிறைய இருக்குது டைரக்டர்களுடைய பேர், அதை நான் சொல்லக்கூடாது. சொன்னால் நீ என்ன அவங்க அளவுக்கு நீ பெரிய டைரக்ட் பண்ணிகிட்டே, தேவையில்லாத கான்ட்ரவர்சி வரும். அந்த கான்ட்ரவர்சியான நிகழ்ச்சியே எங்களுடைய வீடியோ கதம்பம் சேனலில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஒருத்தரை திட்டுறது, அநாகரிகமாக பேசுகிறது, அவங்கள பற்றி சொல்கிறது, அவன் இப்படி அவன் அவன் வேணும்னு பேசக்கூடியது, அது மாதிரி இந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும். யாரையும் சர்க்காஸ்டிக்காக கூட நான் என்னுடைய அனுபவத்தில் யாரையும் நான் கிண்டலோ கேள்வியோ பண்ணல. ஆனால் ஒரு படத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கும் போது, ஒரு கதாசிரியராக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் ஒரு கதையை எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு நிச்சயமாக ப்ரொடியூசர் கிடைப்பான். ஒரு 4 பேர் சேர்ந்து ஃபண்ட் ரைசிங் மாதிரி ஒரு ரைட் ஒரு குரூப் ஃபண்டிங்கில் பண்ணால் கூட பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ ஒரு படம் பண்ணணுங்கிற ஐடியா வந்ததுன்னா நான் முதல்ல 15 லட்சம் 25 லட்சத்தில் ஒரு கதை பண்ண முடியுமான்னு தான் நான் யோசிப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு பார்ட்டி கிடைப்பு, ப்ரொடியூசர் வருவான். ஏன்னா எந்த ஆர்டிஸ்ட்டும் எனக்கு டேட் தர மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 15 லேக்ஸில் ஒரு படம் பண்ணணும்னா ஒரு 2 பேர் இல்லை ஒரே ஆள் 15 லட்சம் தானே பண்ணுவோம். சரி, 2 பேர், இவர் ஒரு 10, அவர் ஒரு 10-20 லட்சம், அதுதான் பட்ஜெட். அதுக்கு தகுந்தபடி தான் கதை பண்ணணும். அதில் பெரிய பாட்டு சாங்கு இன்னும் ஃபைட்லாம் வைக்க முடியாது, ஆனால் கதை ஜெயிக்கும், கதையினுடைய ஸ்ட்ரென்த். அப்போ 20 லட்சத்துக்கு எப்படிங்க வியாபாரம் பண்ண முடியும்னு ஒரு ஒரு ஃபூலிஷாக ஒரு கொஸ்டின் என்கிட்ட 4 பேர் 5-6 பேர். அப்போ 1.5 கோடிக்கு பண்ணால் எப்படி பண்ண முடியும்? சரி, 20 லட்சத்தில் பண்ணுற படத்தையே விற்க முடியாது. நீ 1.5 கோடி 2 கோடியில் மட்டும் படம் எப்படி வியாபாரம் ஆகிடும்? அதில் என்ன பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கா? சும்மா மனோபாலா, ஏமா நன்னாச்சி, அல்லது நம்ம ரவி மரியா, அல்லது வந்து இவர் நம்ம இப்போ வந்திருக்கிற சில சின்ன நடிகைகள் சாம்சன் ஒருத்தர், இல்லை இந்த மாதிரி ஒரு 4 பேரை வச்சுட்டா இல்லை படம் வைத்துருமா? தம்பி ரமேன் வச்சு வைத்துருமா? அப்போவும் ஹீரோ யாருன்னு கேட்குறான், ஹீரோயின் யாருங்கிறான். ஸோ உங்களுக்கு வியாபாரம் அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டில் ஹீரோக்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஹீரோ யாருன்னு கேட்டு தான் வியாபாரம். உங்கள் சக நடிகர்களுக்கு வியாபாரம் நாகேஷுக்காக மட்டும் வியாபாரம் இல்லை, எம்ஜிஆருக்காக தான் வியாபாரம், சிவாஜிக்காக தான் வியாபாரம். ஸோ அதனால் உங்கள் ஹீரோ ஹீரோயினை நீங்கள் டேட் வாங்குறது ரொம்ப கொம்பு, குதிரை கொம்பு. ஸோ சின்ன பட்ஜெட்டில் வெளியூர்லேருந்து வர்ற ப்ரொடியூசரையோ அல்லது வெளிநாட்டிலேருந்து வர்ற ப்ரொடியூசரோ சின்ன பட்ஜெட்டில் ஒரு கதை பண்ணி அதில் ஜெயிங்க, இட்ஸ் அ டைரக்டர் ஃபில்ம்னு ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜ மரியாதை வரும், எல்லா நடிகர்களும் உங்கள்கிட்ட டேட் கொடுக்க வருவாங்க. இதான் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சஜஷன். அடுத்த எபிசோடில் இன்னும் இந்த சினிமா துறையில் நீங்கள் வரக்கூடிய பல வழிகளில் என்னென்ன அப்ஸ்டக்கிள் வரும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கலான்னு உங்கள்கிட்ட விரிவாக இன்னும் பல உதாரணங்களோடு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் மறுபடி விடைபெறுறது கே.தினகர்.